रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं इदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदा पयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटगोपाङ्गं सहस्रशाखोपनिषत्समं वेदसागरं திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் புறநலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர்வன் புகழ்மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுகோன் யாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதிராட் அத்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபதூக்தேஹ சஹஸ்ர ஷட் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி ராமானுமஹம் பிரபத்யே. ஆளன்றேப்பட்டது என் ஆறுயிர் பட்டதே. குருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமின்றி பெருகுமால் வேட்கையும் என் நெஞ்சம் படாத பாடு படுகிறது. என் ஆறுயிர் பட்டது என்னை இப்படி எம்பெருமான் படுத்துகிறான். நான் தனக்கு அடிமையான இத்தனை என்றோ என்னை இத்தனை படுத்த வேணுமோ அப்படின்னு கேட்கிறதன் பிள்ளை சாதிக்கிறார். என்ன இப்படி பெருமான் ஏன் இத்தனை படுத்துறான் அப்படின்னு. உலகத்துல படுத்துறான் அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுத்துறான் அர்த்தம். ஆனா அத பல தாற்பயத்தில சொல்றதுண்டு, நல்ல தாற்பயத்திலையும் சொல்றதுண்டு, கெட்டதுலயும் உண்டு. இப்ப படுத்துறான் அப்படின்னு சொன்னான்னா ரொம்ப கொடுமைப்படுத்துறான், நிறைய வேலையெல்லாம் கொடுத்தோ இல்ல அடிச்சோ அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துறான் அப்படிங்கிற அர்த்தத்துல படுத்துறான் அப்படின்னு சொல்றது உண்டு. இல்லாட்டா சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டான்னா அவன் வந்து தன்னுடைய நல்ல குணங்களை காட்டிப்படுத்துறான். அதாவது சில பேர் என்ன பண்ணுவான் கேட்டான்னா ஏதாவது இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நம்மளே நம்ம சொந்தக்கார எல்லாத்துக்கு போனோம்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய மாமிகளா இருந்தான் வச்சுப்போம், அவனா ஏதாவது சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான். இதை சாப்பிடுங்கோ அடுத்து ஏன் இப்படி படுத்துறோங்கன்னு வாங்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், என்னையும் இப்படி படுத்துருங்க. இது வந்து அன்பு தொல்லை அப்படின்னு பெயர். இது ஒரு விதமானது. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டான்னா குணங்களை காட்டிப்படுத்துறார் அப்படின்னு தான் இந்த இங்க அதுதான் வருது. எம்பெருமான் வந்து தன்னுடைய குணங்களை காட்டி என்னை படுத்துகிறான், அதாவது பிரிவி துயரிலே படுத்துகிறான் அப்படின்னு ஒண்ணு உண்டு. எம்பெருமான் என்னை பிரிஞ்சு விட்டார், அதனாலே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த படுத்தலை இங்கே சொல்லல. பின்ன என்ன கேட்டா இப்ப வந்து ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்த நிலையிலே தான் இருக்க, இருந்தா கூட வந்து உருகுமால் நெஞ்சம் உயிர் பரமின்றின்னு ஆரம்பிச்சவர் முன்னாடி பண்டு மாயன் பண்டு அதாவது திருக்காட்கரை மருவிய மாயன் தன் மாயம் நிறைந்து, அந்த திருக்காட்கரை மருவிய மாயன் முன்னாடி தன்னோடு எப்படியெல்லாம் கலந்து பழகி இருந்தான்னு அவனுடைய மாயங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். இப்போ
அப்ப சொல்றார் அவன் என்னை படுத்துகிறான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டான்னா அத்தனை குணங்களை காமிக்கிறான், என்கிட்ட அத்தனை ஸ்நேகத்தை காமிக்கிறானே. என்ன நான் என்ன சாதாரணமானவள் தானே, நான் அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் வஞ்சகனாக இருந்து என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவன் போலே வந்து அவன் வந்து என்னை அனுபவித்து என்னிடம் அத்தியந்தம் பிரீத்தியெல்லாம் காமித்து என்னை மயக்க செய்து இதெல்லாம் பண்ணியிருக்கான். நான் கைங்கரியம் தானே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், கைங்கரியத்தை வாங்கிட்டு போக வேண்டியது தானே, நான் அவனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் என்னை அனுபவித்து என்னை மயக்கி என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இப்படியெல்லாம் படுத்தியிருக்கான். ஆக இங்கே படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குணங்களை காட்டி அவன் என்னை வியாமோகப்படும்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்று கஷ்டப்படுத்துறான் துக்கப்படுத்துறான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரல. அதைத்தான் சொல்றார், ஆள் அன்றே பட்டது கால நீர் மேகத்தன் காக்கரை என்ன பார்க்கு, ஆள் அன்றே பட்டது என் ஆறு இருப்பட்டதே. நான் அவனுக்கு ஆளாக அடிமையாக இருக்கணும் தானே ஆசைப்பட்டேன். அவன் இத்தனை குணங்களை எல்லாம் காமித்து என்கிட்ட அத்தனை ஸ்நேகத்தை காமித்து என்னை அனுபவித்து பலவிதமாக என்னை எனக்கு வாட்சல்யம், அதாவது என்ன கேட்டானா என்னுடைய விரோதியான சரீரத்தை நிவர்த்திப்பானை போலே வந்து அதை தனக்கு புருஷார்த்தமாகி புதிக்கையும் போக்கியமாக வருவானை போலே வந்து என்னை தனக்கு போக்கியமாக புதிக்கையும் அப்படின்னா சொன்னார் இல்லையா. அதனால இப்படியெல்லாம் தன்னுடைய குணங்களை காண்பித்து படுத்துகிறான். அதனா ஒரு பக்கம் சந்தோஷமான படுத்தல், இதெல்லாம் இம்மனுங்க இப்படிப்பட்ட குணங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம். இங்கே சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிற இவனுடைய குணவத்தை ஒன்றும் பொறுக்க மாட்டுகிறேன், இவன் இத்தனை குணத்தோடு இருக்கானே அதை என்னால் பொறுக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டான்னா அதாவது ஒரு சரத்தினாலே அடித்தா கூட படுத்து விடலாம், தாங்கிடலாம், வில்னாலே அடித்தா தாங்கிட்டு விடலாம், ஆனால் இதை பொறுக்க முடியல. சரவேகம் பொறுக்கலாம், இந்த குணவத்துவம் படுத்து இறப்பாடு ஒன்றும் பொறுக்க முடிகிறது இல்லை அப்படின்னு சாட்சா சுவாமி தான் சாதிக்கிறேன். வில்லால் அடித்தா கூட பரவாயில்ல, அந்த படுத்தல் இல்லை இது, அது கூட பொறுத்துலாம் போல இருக்கு. ஆனால் ஏன் என்கிட்ட எம்பெருமான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான், இத்தனை சிநேகத்தோடு கூட ஏன் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றேன். அந்த விஷயத்தை பத்தி அடுத்த பாஸ்பரம் இப்போ. ஆறு உயிர் பட்டது எனது உயிர் பட்டது கனிவாயதோர் காரேன் காஷ்கரை கோயில் கொள் சீரழில் நாள் தடந்தோள் தெய்வ வாரிக்கே. இப்போ என்ன கேள்வி கேட்டா என்ன இப்படி சொல்றேன், அந்த எம்பெருமான் திருக்காட்கரை எம்பெருமான் உன் விஷயத்துல என்ன அப்படி விசேஷமா பண்ணிட்டான், அவனுக்கு கைங்கரியம் செய்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எல்லாரோடையும் எப்படி கலந்து பரிமாறுகிறானோ அதை போலத்தானே உன்னோடையும் கலந்து பரிமாற போறான். உன்னிடம் தனிப்பட்ட ஸ்நேகம் அப்படின்னு ஒன்று இருப்பதற்கு பிரசக்தி இல்லையே, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் என்ன அனுகிரகம் பண்ணுகிறானோ அதே அனுகிரகம் தான் அவன் உனக்கும் பண்ண போறான். உனக்கு மாத்திரம் தனியா ஏதோ அனுகிரகம் பண்ணியிருக்கா மாதிரி உனக்கு மாத்திரம் தனியா ஏதோ அவன் வந்து கலந்து உன்னோட கலந்து பரிகிறா பரிமாறி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றையே, அப்படி ஒன்றும் இருக்கிறதா தெரியலையே. அப்படி என்ன உன்னிடம் என்ன விசேஷமாக அவன் உன்னிடம் என்ன அனுகிரகத்தை செய்தான் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இப்போ இந்த பாசுரத்துல அவன் உம்முடைய திறத்தில் விசேஷமாக செய்ததுண்டோ தன்னோடு பரிமாறுவாரை எல்லாம் எல்லாரையும் அப்படி என்றோ படுத்துவது எல்லாரும் இப்படி யாரு எத்தனையோ பேர் திருக்காட்கரை எப்பனை போய் சேவிக்கிற, அப்ப எல்லாரும் இப்படியா சொல்லிட்டு இருக்கா காட்கரை எப்ப என்னை படுத்துறான் அப்படிலாம் போன சேவிச்சோம் வந்தோன்னு இருக்கா இல்லையா எல்லாரும், இன்னும் உங்ககிட்ட மாட்டோம் அப்படி என்ன என்ன விதமாக நடந்து கொண்டான் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், ஆறுயிர் பட்டது எனது உயிர் பட்டது, என்னுடைய ஆத்மா பட்ட பாடு இருக்கே இதை யார் பட்டிருப்பா, யாருக்குமே இந்த பாடு வந்திருக்காது அப்படிங்கிற. ஏன்னா அந்த அளவு அவன் எனக்கு அவனாலே அனுபவிக்கப்பட்டு என்னுடைய ஆத்மாவானது மூர்ச்சையடைந்து கிடக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அவன் யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டான், இந்த மாதிரி யாரையும் அவன் அனுபவித்திருக்க மாட்டான். நித்திய சூரியர்கள் உட்பட எனது உயிர் பட்டது என்னுடைய ஆத்மாவானது பட்டது இருக்கே இது ஆறு உயிர் பட்டது, எந்த ஆத்மா இந்த மாதிரி பட்டது
தந்திரத்திலே விசேஷமாக அவன் அதிமாத்திர பிரவண விற்பிகளை கொண்டுங்கிறார். ரொம்ப பிரவணம், ரொம்ப ஈடுபாடெல்லாம் என்கிட்ட காமித்திருக்கான். என் ஆத்மாவானது அவனாலே புஜிக்கப்படுகிற திசையிலே அவனுடைய அதிமாத்திர பிரவண விற்பிகளை கொண்டு ஆனந்த அதிசயத்தாலே மோக மூர்ச்சாதிகளை அடைந்து வியாக்குலப்பட்டால் போலே அப்படின்னு. அவன் எங்கிட்ட நான் அவனிடம் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கும்போது, அது இல்லாமல் அவன் என்கிட்ட அத்தனை ஈடுபாட்டினை காண்பித்து இருக்கும்போது, அதனாலே என்னுடைய ஆத்மாவானது மோக மூர்ச்சியை அடைந்து விட்டதுங்கிற நிலையில கொண்டு வந்து விட்டுட்டானே, இது ஆறுயிர் பட்டது. இந்த ஆறுயிர் பட்டது அப்படிங்கிறதுக்கு திருநாட்டிலே உள்ளவர்கள் கூட இந்த இந்த பாடு வந்திருக்காதுங்கிற பிள்ளான் சாதிக்கிறார். அவனால் நான் பட்ட பாடு திருநாட்டில் உள்ளாறுதான் பட்டாரோ. திருநாட்டில் ஒரு நித்திய சூரியர்கள் கூட எம்பெருமானுடைய இப்படிப்பட்ட ஒரு போக அதிசயம் அப்படிங்கிறது வந்திருக்காது. ஏன்னால் என்னை அவன் அனுபவித்த மாதிரி அவர்களையெல்லாம் அனுபவித்தானா அப்படின்னா அதுவும் இருக்காது போல இருக்கு அப்படின்னாராம். திருநாட்டிலே எம்பெருமானை எப்போதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இல்லாத ஒரு போகம், அவர்களுக்கு கூட இல்லாத ஒரு மோக மூர்ச்சையான ஒரு நிலை. நான் எம்பெருமானுடைய எம்பெருமானும் அவர்கள் கிட்ட ஈடுபட்டு தானே இருக்கா, அது இவருக்கு வந்திருக்கு, இந்த நாயிகைக்கு வந்திருக்கு. அவனால் நான் பட்டபாடு திருநாட்டில் உள்ளாருதான் பட்டாரோ அப்படின்னா, அப்படின்னா என்ன புரியலையே, திருநாட்டில் என்ன ஆனாலும் சீவைகுண்டத்துல சதாபசந்தியாச்சே எப்பொழுதுமே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்பார்களே, அப்ப அவர்களுக்கு கிடைக்காத ஒரு அனுபவம், இல்ல அவர்களை பகவான் வந்து அவர்களிடம் செய்யாத ஒரு பரிமாற்றம், அது இவரிடம் செய்தால்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு இவர் சாதிக்கிறார். நவோடையான கருணைக்கு நாயக ஸ்பரிசத்திலே ஹர்ஷ விகாரங்கள் பிரௌட நாயகியில் காட்டிலும் மிஞ்சி இருக்குமா போலே. அனாதி சம்சாரியா இருந்த இவருக்கு பரம புருஷ சம்ஸ்லேஷம் புதியதாய் வந்ததாகையாலே ரசாதிசயகிருதமான வையாகுழி நித்திய சூரிகளில் காட்டிலும் மிஞ்சி இருக்கும் என்று நஞ்சியர் அருளி செய்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். நஞ்சியர் அருளி செய்தார்னு ஒரு விஷயம் ரசமான விஷயமா இருக்கிறபடினால அதை அழகா சாதிக்கிறார். நவோடையான தருணை, தருணினா புதுசாக விவாகமான ஒரு பெண்ணானவள், புது மனப்பெண் அப்படிங்கிற பெண்ணானவள். அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நாயக அனுபவமும், விவாகமாகி 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நாயக ஸ்பரிசா, நாயகன் தோடும் ஏன்னு வச்சுப்போம், நாயக ஸ்பரிசா அனுபவம். அந்த நாயக ஸ்பரிசா அனுபவம் புதுசா இருக்கக்கூடிய பெண்ணுக்கும், விவாகம் ஆகி 10-20 வருஷம் ஆனப்புறம் வாழக்கூடிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நாயக ஸ்பரிசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. திருநாட்டில இருப்பவர்கள் என்னதான் அவர்கள் பகவானை அனுபவித்தாலும் பகவான் அவர்களை அனுபவித்தாலும், அவர்கள் அனாதி காலமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதனாலே அவர்களுக்கு அதுல புதுமை அப்படின்னு ஒண்ணு இல்லாதபடியினாலே அது அத்தனை ரசமாக இருக்காது. ஆனால் இவள் இத்தனை காலமாக சம்சாரத்திலே இருந்தபடியினாலே இவருக்கு பரமபுருஷ சம்ஸ்லேஷம் புதியதாய் வந்ததாகையாலே ரசாதிசயம், புதுசா வந்திருக்கிறபடினாலே இதுல ஒரு புதுமைன்னு ஒண்ணு கலந்திருக்கு, அதான் ரசாதிசயம் அப்படின்னு. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே அவள் மோகமூர்ச்சியை அடைந்திருக்கிறாள் அப்படின்னா, இப்படி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கானே, இப்படி அனுபவிக்கிறானே, இதுல மோகமூர்ச்சியை அடைந்திருக்கிறான்னா இந்த நிலைமை அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனாலதான் ஆறு ஏற்பட்டது எனது ஏற்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 வரியில அந்த தென்காக்கரை எண்ணப்பனை பத்தி சொல்லுகிறார். பேரிதழ் தாமரை கண் கனிவாயதோர் காரழில் மேக தென் காட்கரை கோயில் கொள் சீரழில் நாள் தடந்தோள் தெய்வ வாரிக்கே. ஒரு அழகான மேகம், கார் மேகம், கருத்த மேகம். அந்த மேகத்துக்கே கண்ணு வாய் எல்லாம் முளைச்சதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணானது தாமரை பூ பூத்தா மாதிரி ஒரு கண், இரண்டு கண்கள். அந்த மாதிரியாக கோவை செவ்வாய் பழம் இருக்கிற மாதிரியாக சிவந்த வாய், அதாவது கருத்த மேகம் தாமரைப்பூ போன்ற கண்ணு, அந்த கருத்த மேகத்துக்கே தாமரைப்பூ போல கண்ணு. அப்போ வந்து கனி வாய் இதெல்லாம் இருந்தால் அந்த மேகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க தென்காக்கரை எண்ணப்பன் இருக்கிறானாம். அபூதபூர்வ உபமைன்னு சொல்றார் இங்க. இந்த உபமானம்ங்கிறது இது வரைக்கும் இல்லாத ஒரு உபமானம். மேகத்துக்கு போய் கண்ணு வாயெல்லாம் இருக்குமா, ஆனா அதெல்லாம் இருந்தால் நல்ல கருத்த மேகம், மழை பெய்யக்கூடிய சிரமகரமான திருமேனி அப்படின்னு சொல்ற வழக்கம். அதாவது என்ன கேட்டான்னா, மேகம் மழை பெய்யக்கூடிய மேகம் இருக்கும் இல்லையோ அது நம்ம சிரமத்தை போக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி இருக்கான். பேரிதழ் தாமரை கண் அப்படின்னா பெரிய இதழை கொண்ட தாமரை போன்ற கண், கனி வாயது கனி போன்ற வாய்,
அதையெல்லாம் கூட ஓர் கார் எழில் மேகம் அப்படிப்பட்ட ஒரு கார் எழில் மேகம் கருத்த எழில் மேகம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம் ஓர்னு சொல்றதுல ஓர்னா இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது லோக விலட்சணமான அப்படின்னு சொல்லியிருக்கார் லோகத்திலே இல்லாததான இப்படி ஒரு மேகம் லோக விலட்சணமான அபூதபூர்வ உபமை சொல்லுகிறபடியே அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் இப்படி ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணிப்போம் அந்த காரெழில் மேகம் தான் அந்த தென்காற்கரை கோயிலுக்குள் என் அப்பனவன் தென்காற்கரையில இருக்கக்கூடியவன் தென்காற்கரை தென்னா அழகியன்னு அர்த்தம் முன்னாடியே வந்திருக்கு இந்த தென்காற்கரையிலே தன்னுடைய திவ்ய வாசஸ்தனமாக கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் சீரெழில் நாள் தடந்தோல் சீர் எழில் ரெண்டும் இருக்கு சீர்னா சிறி எழில் அப்படின்னு கேட்டா அழகு ஒரு பக்கம் அழகு இருக்கு ஒரு பக்கம் கல்யாண குணம் இருக்கு ரெண்டும் இருக்கு பெரும் அழகு மாத்திரம் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே அதனால சீரெழில் நாள் தடந்தோள் நான்கு தடந்தோளோட கூட இருக்கக்கூடிய தெய்வ வாரிக்கே தெய்வங்களுக்கெல்லாம் வாரி சமுத்திரம் அர்த்தம் மறுபடியும் அந்த மேகத்துக்கிட்டே வருவோம் அந்த மேகத்துக்கு கனி வாயும் தாமரை கண்ணும் சீர் எழிலும் நாள் தடந்தோளும் எல்லாம் வந்து நிச்சுக்கோங்க நல்ல குணமும் நல்ல எழிலும் அதுவும் இருக்கு அந்த மேகத்துக்கே நாலு தடந்தோள் நாலு பெரிய தோளோடு கூட நடந்து வருகிறது தெய்வ வாரி அப்படிங்கிற வாரின்னா மேகமே வாரி தானே வாரினா ஜலம்னு அர்த்தம் தெய்வ வாரி இந்த இடத்துல கடல்னு அர்த்தம் வச்சிருக்காரு கடல் போல இருக்கு மேகம்னு வச்சுப்போம் தெய்வ வாரினா தெய்வங்களுக்கெல்லாம் வாரி அதாவது என்ன முத்துக்கள்லாம் இருக்கிற சமுத்திரத்தை முத்து சமுத்திரம் முத்து கடல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி இதுல தெய்வங்கள்லாம் இருக்கக்கூடிய வாரியா இந்த பெருமாளுடைய திருமேனிங்கன்னா எல்லா தெய்வமும் பெருமாள் கிட்டே தான் உண்டாகிறா எல்லா தெய்வத்தையும் பகவான் தானே எல்லா தெய்வங்களையும் படைத்தவன் மொத்த தெய்வங்களையும் படைத்து அந்த தெய்வங்களுக்கு தெய்வம் அப்படிங்கிற அந்தஸ்தையெல்லாம் கொடுத்தவன் நாட்டிலாம் தெய்வம் எங்கும் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கிறவன் அதனால முத்துக்கடல் அப்படின்னு சொல்ற மாதிரி தெய்வ கடல் சொல்லும்படியாக இருக்கும் அந்த மேகமானது தெய்வ வாரி அப்படின்னு வச்சுப்போம் தெய்வ ஜலம் அது தெய்வத்தை உண்டாக்கின ஜலம் அப்படின்னு அர்த்தம் அந்த தெய்வ வாரிக்கே எனதுயிர் பட்டது ஆறு உயிர் பட்டதுன்னு அந்த பெற்ற தெய்வ வாரியான எம்பெருமான் திருக்காற்கரையிலே கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மேகம் அந்த தெய்வ வாரிக்கே எனதுயிர் பட்டது இது ஆறு உயிர் பட்டது பேரிதழ் தாமரை கண் கனிவாயது ஓர் காரெழில் மேக தென் காற்கரை கோயில் கொள் சீரெழில் நாள் தடந்தோள் தெய்வ வாரிக்கே அப்படின்னு அப்போ திருக்காற்கரை கோயில் கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்க சாக்ஷா சுவாமி சொல்லும் போது தாமரச புஷ்பம் போலே கண்களை உடைத்தான கனி போலே இருக்கிற வாயை உடைத்தான ஓர் லோக விலட்சணமான கருத்த எழிலை உடைத்தான நீலமேக நீல உஜ்வல மேக சதிர்சனான கார் எழில் அப்படின்னு சொல்றதுக்க அப்ப தென்காற்கரை கோயில்கொள் சீர் அப்படின்னு சொல்லச்ச வீரஸ்ரீயும் ஐஜ்வல்யத்தையும் உடையவனான சீர் எழில் இருக்கோ இல்லையா சீர்னா வீரஸ்ரீயா எழில்னா ஔஜ்வல்யம் பிரகாசம் இப்படி அதுவே நாலு காய் நாலு கை முளைச்சு அதுவே நாலு தடந்தோல் முளைச்சு இருக்கக்கூடிய தெய்வ வாரி தேவதைகளுக்கு உற்பத்தி ஸ்தான பூத சமுத்திரமான சுவாமிக்காக எனதுயிர் பட்டது என் ஆத்மா பட்டது ஆறுயிர் பட்டது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இதுக்கு இத்தனை எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை இத்தனை சொல்றதுக்கு ஒரு தாத்பரியம் ஒன்று சொல்றார் பிள்ளான் சுவாமி தனக்கு என்ன குறை உண்டோ இப்படி செய்தருளினான் என்கிறார் எம்பெருமான் என்னை இப்படி படாத பாடு படுத்துகிறானே நான் பட்டபாடு திருநாட்டில் உள்ளவர்தான் பட்டாரோ என்னை இப்படி படாபாடு படுத்துகிறானே படுத்தும்படி அவனுக்கு என்ன குறை இருக்கு ஏன் எங்கிட்ட இத்தனை ஆசக்தி பண்ணுகிறானே இத்தனை ஈடுபாடு பண்ணுகிறானே ஈடுபாடு பண்ணும்படி அவன்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னா என்ன என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டான்னா எங்கேயாவது யாருக்காவது எங்கேயாவது ஒரு குறை இருந்துன்னு வச்சுக்கோங்க அப்ப நிறை இருக்கிற இடத்துல போய் அவன் அந்த இடத்துல போய் அன்வைப்பார்கள் அங்க போய் தன்னுடைய குறையை போக்கிக் கொள்வார்கள் அப்படி எல்லாம் உண்டு ஆனா இது அப்படி கிடையாது எம்பெருமானுக்கு ஒரு குறையுமே கிடையாது அவன் எல்லா அழகிலே ஆகட்டும் இல்ல ஐஸ்வர்யத்தில் ஆகட்டும் எதில் ஆகட்டும் ஒருத்தனுக்கு இன்னொரு விஷயத்துல ஈடுபாடு வருதுன்னா தன்னை காட்டிலும் தரம் தாழ்ந்த வசூல ஈடுபாடு வராது யாருக்குமே தன்னை காட்டிலும் உயர்ந்த வசூல தான் ஆகா இவ்வளவு நன்னா இருக்கே இவ்வளவு நன்னா இருக்குன்னு ஈடுபாடு வரும் அப்ப எம்பெருமான் வந்து அவனுக்கு இல்லாத அழகு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறானா இல்ல அவனுக்கு இல்லாத குணங்கள் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறானா
இல்ல அவனுக்கு இல்லாத ஐஸ்வர்யம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறானா அவனுக்கு என்ன குறவுன்னு ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட தான் எதுவுமே கிடையாது அவன்கிட்ட எல்லாம் இருக்கு அப்ப தனக்கு என்ன குறை உண்டோ இப்படி செய்திருந்தேன்னா அவனுக்கு என்ன குறை இருக்குன்னு நினைச்சு இப்படி பண்றான் அவன்தான் பேரிதழ் தாமரைக்கண் கனிவாதோ காலில் மேக தென்காட்கரை கோவில்கோள் சீரழில் நாள் தடந்தோல் தெய்வ வாரி ஆயிற்று மொத்த ஐஸ்வர்யம் அவன்கிட்ட இருக்கு மொத்த அழகும் அவன்கிட்ட இருக்கு மொத்த கல்யாண குணங்களும் அவன்கிட்ட இருக்கே அப்ப என்ன குறை இருக்குன்னு என்கிட்ட வந்தான் அப்படின்னு என்னிடம் இப்படி ஆசக்தி பண்றான் என்னிடம் இப்படி ஈடுபாடு காட்டுகிறான் அப்படின்னு என்ன குறையே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் அழகில் குறையோ ஐஸ்வர்யத்தில் குறையோ சுஸ்மாத் அதிசயித மாங்கல்யமான வஸ்துவிலே எல்லாரும் ஆசக்தி பண்ணுவது சர்வ பிரகார மாங்கல்யத்தாலும் தானே அதிசயித்தனாயிருக்க என் பக்கல் இத்தனை ஆசக்தி பண்ணுவது என்ன ஆச்சரியம் என்கிறார் அப்படின்னு அழகா சொல்ற தன்னை காட்டும் உயர்ந்த வஸ்து தானே எல்லாருக்கிட்ட எல்லாருக்குமே கொஞ்சம் ஈடுபாடு வரும் ஆஹா நம்ம கிட்ட இல்லாதது அவர்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னா உடனே அவரை போய் பார்க்கணும் அவரோடு பழகணும் அப்படின்லாம் தோணும் நம்மை காட்டு தாழ்ந்தவர் இருந்தார்னு வச்சுக்கோங்க அப்ப அவரை போய் பார்க்கணும் அவரோடு பழகணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்லாம் தோணாது ரொம்ப சரி அப்படின்னு சோக்கியம் விசாரிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஆனா எங்கிட்ட இத்தனை ஈடுபாடு காமிக்கிறான்னா அவனுக்கு ஒரு குறையும் இல்லையே எதனால இத்தனை ஈடுபாடு காமிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஐஸ்வர்யத்திலையும் சௌந்தர்யத்திலையும் அவனுடைய மாங்கல்யத்திலையும் எதிலுமே குறை இல்லை அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக தான் இந்த வரி பேரிதழ் தாமரை கண் கனிவா ஏதோ ஒரு காரு மேக தென்காட்கரை கோயில் கொள் சீரழில் நாள் தடந்தோள் தெய்வ வாரிக்கே ஆயதாஸ்த சுவிருத்தாஸ்த பாகவ பரிகோபமாக என்கிறபடியே விருத்த ஆயத மாம்சல மரகத ஸ்தம்ப கம்பீரங்களான நாள் தடந்தோள்னு கொள்ளியோ அதுக்கு அர்த்தம் சொல்ற நாலு தோல் தடந்தோளம் இது ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் ராமலக்ஷ்மணாளுடைய தோள்களை பார்த்து ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுறார் எப்படிப்பட்ட தோல் இருக்கு ஆயதாஸ்த சுவிருத்தாஸ்த அப்படின்னு அப்படியே நன்னா திரண்டு இருக்காம் நன்னா உருண்டு இருக்கான் அதே சமயத்துல நன்னா தீர்க்கமா இருக்காம் பெருசாவும் இருக்கான் அந்த தோலை பார்த்து பாகவாக பரிகோபமாக அப்படின்னு கேட்கிறார் அந்த மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமான நாலு தடந்தோலை உடையவன் அப்படின்னு இருக்குதா நாலு தடந்தோல் தெய்வ வாரி ஆயிற்று என்று அர்த்தம் தாத்பரியம் அப்படி அப்ப தனக்கு என்ன குறையுண்டோ இப்படி அருளி இப்படி செய்தருளினான் அப்படின்னு என்கிட்ட இத்தனை ஆசக்தி பண்ணுகிறானே அவன் ஆசக்தி என்னை படாபாடுபடுத்துகிறதே என்பதாக தாற்பயம் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காருக்கும் காட்கரை அப்பன் கடியனே அடுத்த ஒரு கேள்வி மேல மேல ஏதோ கேள்வி வரைச்சதான் ஆழ்வார் அடுத்த பாசுரம் சொல்ற சரி அவன் உன்னை அனுபவித்தான் அப்படின்னு சொல்லுகிறாயே நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ அவனை அனுபவிக்க வேண்டியது தானே அவன் உன்னை அனுபவிக்கிறாங்கிறதுக்கு முன்னாடியாக நீர்தான் அவனை அனுபவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர் அவனுக்கு சேஷவிருத்தி பண்ணணும் சேஷவிருத்தி பண்ணி அனுபவிக்கணும் அவன் அழகை கண்டு அனுபவிக்கணும் நீ தான் காத்துருக்கேன் அப்ப நீர் போய் அவனை அனுபவிக்க வேண்டியது தானே அவன் அனுபவிக்கிறான் அவன் அனுபவிக்கிறான் அவன் படாபடுத்து படுத்துகிறான் இப்பயே சொல்லி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு சொல்ற நான் அவனை அனுபவிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவன் என்னை விழுங்கி விட்டான் அப்படின்னு இந்த பாட்டிலே சொல்ற பிள்ளாவுடைய சீசுக்தி நீர்தான் அவனை புஜியாதே உம்மை புஜிக்க கொடுத்து கொண்டிருப்பானே நீர்தான் நீர்தான் அவனை அனுபவிக்கணுமே எதுக்கு நீர் உம்ம அவனுக்கு கொடுத்துன்னு இருக்கு நீரே அவனை அனுபவிக்க வேண்டியதானே என்னில் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ற நான் அப்படிதான் இருந்தேன் முதல்ல வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற உன்னை பார்த்தாலே அப்படியே வாரிக்கொண்டு விழுங்கி விடுவேன் அப்படின்னு நான் முதல்ல நினைச்சேன் ரொம்ப நாளா எனக்கு ஆசை தென்காக்கரை என்னப்பனை பார்க்கணும் அவனை பார்த்தால் அவன் அப்படியே வாரிக்கொண்டு விழுங்க வேணும் கண்ணால கண்ணை லோச்சனாப்தியாம் பிபன்னிவ அப்படின்னு ராமாயணத்துல வரும் கண்களை திறந்து பார்த்து கண்ணாலேயே மொத்தத்தையும் சாப்பிட்டு விடுவான் போல அத்தனை பெரிய கண்களை திறந்து ஆர்வத்தோட காத்து கொண்டிருக்கிறாளாம் ஆழ்வார் காணில் அந்த காட்கரை அன்னப்பனை பார்த்தா போறும் அவன் அப்படியே வாரிக்கொண்டு விழுங்குவன் வாரிக்கொண்டு விழுங்குவன என்ன அர்த்தம் மொத்தமா அப்படியே சேர்த்து விழுங்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் விழுங்குவேங்கிறதெல்லாம் கிடையாது தாரா தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கின்னு கண்ணனை சொல்றாரு அந்த மாதிரி வெண்ணை கொடுத்துக்கொள்ள கையை விட்டு மொத்த வெண்ணையும் எடுத்து விழுங்குவானா
கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாயா எடுத்து சாப்பிடுறது கிடையாது. அந்த கை விடும்போது வெண்ணெய் குடத்துக்குள்ளே அவனுடைய தோல் வரைக்கும், கையில இருந்து அமைச்சு தோல் வரைக்கும் மொத்தமா வெண்ணெய் எடுப்பானான். அந்த மாதிரி அந்த எம்பெருமானை பார்க்கும்போது அப்படியே வாரிக்கொண்டு விழுங்குவன் காணில், அவனை பார்த்தால் பார்க்கும்போது மொத்தம் வாரிக்கொண்டு விழுங்குவன் அப்படின்னு ஆசையோட காத்துட்டு இருக்கேன் என்று ஆர்வுற்ற எண்ணெய் ஒழிய அவன் என்ன பண்ணான்னா, எண்ணில் முன்னம் பாரித்து தான் எண்ணெய் முற்றப்பருகினான். எனக்கு முன்னாடியே அவன் காத்திருந்து அவன் தன் விழிகளை அகல விரித்து கொண்டு தான் எண்ணெய் முற்றப்பருகினான். நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கேன், ஆனால் நான் அவனை அனுபவிக்க முடியாதபடி எனக்கு முன்னாடி அவன் ரொம்ப ஆசையோடு வந்து என்னை மொத்தமாக புஜித்து விட்டான். அதனால என்னாச்சுன்னு கேட்டா, நான் ஒருத்தியே இல்லைங்கிற மாதிரி எடுத்து இப்போ அவன் மொத்தமாக என்னை அனுபவித்து விடவே அவனுடைய அந்த ஆசக்தியில, அதாவது அந்த ஈடுபாட்டிலே நான் மோக மூர்ச்சியாய், அவனுடைய சிநேகத்திலும் அவனுடைய ஈடுபாட்டிலும் நான் மோகித்து மூர்ச்சியாய் நானே இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற நிலையிலே நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று, இது ஆழ்வாருடைய நிலை. காணில் பார்க்கும்போது எம்பெருமானே உன்னை பார்த்தால் நான் வாரிக்கொண்டு விழுங்குவேன் என்று ஆர்வுற்ற என்று ஆசையோடு இருக்கிற என்னை ஒழிய, ஆர்வுற்ற நான் இருக்கானே நான் அப்படியே இருக்கேன், என்னை ஒழிய அப்படின்னா என்னை தவிர, அதாவது நான் அப்படி புஜிக்க முடியாதபடி என்னை விட்டுட்டு பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். அவன் எனக்கும் முன்னாடி பாரித்து ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சம்பிரமத்தோட ரொம்ப ரொம்ப பரபரப்போடு கூட அவன் எனக்கு சமயமே கொடுக்காமல் தான் என்னை முற்ற பருகினான். ஏன்னா எம்பெருமான் யாரு, அவன் விபுவாக இருக்கக்கூடியவன், அவன் சுதந்திரனாக இருக்கக்கூடியவன், அவனை யார் என்ன செய்ய முடியும், அவன் கடியன்னு சொன்னார்தான், காருக்கும் காட்கரையப்பன் கடியனே, மேகம் போல இருக்கக்கூடியவன் காட்கரையப்பன் கடியன். கடியன்னா வேகமாக, கடி கடிமைனா வேகம், கடியன்னா வேகமாக செயல்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதிலே அதிவேகமாக செயல்படக்கூடிய அர்த்தம். அதனால போகத்தில் தானே மிந்திக் கொள்பவன் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். போக அனுபவத்திலே நம்மை காட்டிலும் அவன் தானே முந்திக் கொள்பவன் அப்படின்னு. அப்போ இதுல பிள்ளான் என்ன சாதிக்கிற பார்க்கலாம். நீர்தாம் அவனை புஜியாதே உன்னை புஜிக்க கொண்டு கொடுத்து கொண்டிருப்பானே என்னில், உன்னை காணில் வாரிக்கொண்டு விழுங்குவன் என்று நான் மனோரதித்துக் கொண்டிருக்க எனக்கு தன்னை புஜிக்க ஒண்ணாதபடி என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை மாலை புஜித்தருளினான். அதான் மாலன் போட்டர், மாலைனா நான் இல்லாதபடியாக மொத்தமாக தான் என்னை முற்றப்பருகினான். வரும் பாசுரத்துல நானே இருக்கனா இல்லையான்னு தெரியல, நான் மோகமூர்ச்சியாகி விழுந்துட்டேன் அந்த மாதிரி எங்கிட்ட ஆசையை காமிச்சிருக்கான். தன்னாலே விளையக்கடை சஸ்வத்தினையும் பாராதே சலில கர்ப்பமான மேகம் தன்னளவிலே வருஷித்தா போலே, என்னுடைய சிறுமை பாராதே என் அளவில் இங்கனே அதிமாத்திரமாக செய்தருள வேணுமோ என்கிறார். காருக்கும் காட்கரையப்பன் இருக்கொல்லியோ பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான். காருக்கும் நான் மேகம் போலேன், அதுக்குதான் தாத்பரியம் சாதிக்கிறார். மேகமானது மொத்தமாக மழை கொட்டும், எவ்வளோ வேணும் தன்னாலே விளையக்கூடிய சஸ்வத்தின் அளவு, மேகத்தினாலே மழை பெஞ்சு அதனாலே நெல் விளையும் போது இது எவ்வளோ அதுக்கு வேணும் எவ்வளோ வேண்டாம் அதெல்லாம் பார்க்காது, நல்ல மேகமாக இருந்தால் கொட்டி தீர்க்கும் இல்லையா. அந்த மாதிரியாக எனக்கு நான் எவ்வளோ தாங்குவேன் எவ்வளோ தாங்க மாட்டேன் அப்படின்லாம் எதுவுமே பார்க்காமல் என்னிடம் அதிமாத்திர பிரேமத்தை இப்படியெல்லாம் காண்பிக்கிறானே அப்படின்னு தாற்பயம். தன்னாலே விளைய கடவ சசியத்தின் அளவும் பாராதே, சசியத்தினுடைய அளவு பார்த்ததுன்னா மேகம் வந்து நெல்லுக்கு இவ்வளோ இது போறோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு போயிடறான் தானே இருக்கணும், ஆனால் அப்படி கிடையாது, திடீர்னு பார்த்தா 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பெஞ்சுதுன்னு சொல்றான். அந்த மாதிரியாக மேகம் மாதிரியாக என்னுடைய சிறுமை பாராதே என்னளவில் இங்கனே அதிமாத்திரமாக செய்தருள வேணுமோ என்கிறார் அப்படின்னு. அதனாலே அந்த காட்கரையப்பன் அவன் கடியன் சீக்கிரகாரி அப்படின்னு அர்த்தம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆழ்வாருடைய மனோரதம் எப்படின்னு கேட்டான்னா, மொத்தமாக அப்படியே விழுங்கி விட வேணும் அப்படின்னு, அதாவது மெதுவாக அனுபவிப்பதிலே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேணும் அப்படின்னு இல்லாமல்
வாரிக்கொண்டு விழுங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பிறர்க்கு ஒன்றும் சேஷியாதபடி கிரகித்து கொண்டு அனந்த வைணதேயாதிகளுக்கு அவகாசம் இல்லையாம்படி அகம் சர்வம் கரிஷ்யாமே என்கிறபடியே நானே சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணி அனுபவிக்க வேணும் என்றபடி சக்கர பெருமான் சொன்னார், அகம் சர்வம் உபதச்சிதேங்கிறார். காட்டில் வந்தா எல்லா கைங்கரியும் நான் தான் பண்ண போறேன், நான் எல்லா கைங்கரியும் பண்றேன், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித கைங்கரியம் எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்றார். சக்கர பெருமாளுக்கு அத்தனை ஆசை. ஏன்னு கேட்டா திருநாட்டில் இருக்கும்போது எல்லா கைங்கரியமும் இவரால் பண்ண முடியல, பண்ண விட்டல. வேற பெருமாள் ஸ்ரீராமனுக்கு அந்தரங்க சேவகர்கள், இன்னும் பகிரங்க சேவகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா இல்லையோ, ராஜகுமார் ராச்சே அவெல்லாம் லக்ன பெருமாள் ஏதாவது கைங்கரியம் பண்ணார்னா அவளை விடமாட்டான். ஐயோ நீங்க பண்ண வேண்டாம் ராஜகுமார் ராச்சே, நீங்க பண்ணக்கூடாது, நாங்க பண்றோம் நாங்க பண்றோம் அப்படிங்கிறா. ஆனா காட்டுல பாருங்க, காட்டுல எம்பெருமானுக்கு தலிகை பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு பர்ணசாலையை கட்டுறதோ இல்ல ஓடத்தை கட்டுகிறதோ இல்ல ஜலம் கொண்டு வருவதோ எல்லாமே லக்ன பெருமாள் தான் பண்ற மொத்தமாக. அப்போ அகம் சர்வம் கரிஷ்யாமிங்கிற நான் எல்லாத்தையும் பண்றேன்னு ஆசைப்பட்ட அவருடைய ஆசை எம்பெருமான் காட்டுக்கு போச்சதான் அவருடைய ஆசை தீர்ந்தது. அந்த மாதிரியாக இப்ப ஆழ்வாருடைய ஆசை என்னன்னு கேட்டா, எம்பெருமான் வந்தான்னா அவனை மொத்தமாக அனுபவிக்கணும்னா எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ண வாரிக்கொண்டு அப்படியே விழுங்கணும், அப்படின்னா அந்த அளவு அவனை கைங்கரியம் பண்ணணும், அந்த அளவு அவனை அனுபவிக்கணும். ஆழ்வாருடைய ஆசையெல்லாம் கைங்கரிய அனுபவ ஆசை தானே அப்படின்னு நினைக்கிற, எந்த அளவு அப்படின்னு கேட்டானா அனந்த வைணதேயாதிகளுக்கு அவகாசம் இல்லையாம்படி அனந்தன் வைணதேயர் நித்திய சூரியங்கள் கூட கிடையாது, அத்தனை கைங்கரியத்தையும் தானே பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஆசையா அப்படி ஆசைப்பட்டு இருக்கார். அப்புறம் என் அப்படிப்பட்ட ஆர்வுற்ற, ஆர்வுனா ஆசை அபினிவேசம் ஊற்ற, ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னை தவிர என்ன விட்டுட்டான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணிட்டான். என்னில் முட்டம் பாரித்து பரபரப்புடன் தான் என்னை முற்றப்ப இனான் எம்பெருமானாலும் முடியும், நாம ஆசைப்படலாமே தவிர அவனால் முடியும். என்ன காரணம்னா விபுவாக சுதந்திரனாக, அவன் விபுவா எல்லா இடத்துலயும் இருக்கான், அவன் சுதந்திரனா இருக்கான், அவனுக்கு தெரியாது கிடையாது சர்வஜன் சர்வசக்தன் எல்லாம் உண்டு, அதனால அவனால செய்ய முடியும் அப்படின்னார். அவன் தான் என்னை முற்றப்படுகிறான், ரசாதிசயத்தாலே மூர்ச்ச ஆபன்னமாகையாலே இவ் ஆத்மா மாண்டு போயிற்று என்னும்படியாக மொத்தமாக பானம் பண்ணினான். மே தமிழர்ல இருக்கிறது மொத்தத்தை சாட்டான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி நானே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு, எம்பெருமான் என்கிட்ட காத்திருக்கிற சிநேகத்தினாலே நானே மாண்டு போய்விட்டேன் அப்படின்னு சொல்லும்படியாக பரிகினான் வச்சதா சாந்த இத்தேனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ அப்படின்னு சிம்மத் ரமாயணத்துல வரும். கண்ணாலே சாப்பிட்டாராம் பெருமாள், யாரே விபீஷணன், விபீஷன் சரணாகதி பண்ணி முடிஞ்ச உடனே விபீஷனை ஏற்றுக்கொண்ட உடனே பெருமாள் கண்ணாலே விபீஷணனை பார்த்தாராம். அதை வால்மீகி சொல்றாரு, கண்ணாலே பார்த்தான்னு சொல்லல, கண்ணாலே மொத்தத்தை அவனை பருகிட்டார், அத்தனை ஆசையோட காத்துருக்கார். இதுக்கு நல்ல உதாரணம் அதுதான். ஏன்னா விபீஷனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானை நான் அனுபவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் தான் விபீஷணன் ஆசைப்பட்டிருக்க. அவளுக்கு விபீஷனாலே அப்ப பண்ணக்கூடிய கைங்கரியம் என்ன அப்படின்னு கேட்டானா யுத்தத்திலே அவளுக்கு எம்பெருமானுக்கு வேண்டிய சககாரங்கள்லாம் எல்லாம் பண்ணணும், மொத்தத்தையும் பண்ணணும் அப்படின்னுதான் விபீஷன் ஆழ்வான். இப்போ அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசியம் சொல்ற விபீஷன் வந்து ராஜ்யத்துக்காக வந்தார் அப்படின்னு சொல்லுவார்கள் அரசிகர்கள், ரசிகர்கள் இல்லை. ஏன்னா ராஜ்யத்துக்காக வரல, ராஜ்யத்தை விட்டுட்டு தான் வந்திருக்காரு அவர், ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் எனக்கு, ராஜ்யம் வேண்டாம், இன்னும் உமக்கு கைங்கரியம் நாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கார் அப்படின்னு அதையெல்லாம் ஸ்தாபிச்சிருக்கார். அப்போ எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையோட விபீஷன் வந்திருக்கார். ஆனா பெருமாள் என்ன பண்ணார்னா விபீஷன் நமக்கு கிடைப்பானான்னு வச்சசா சாந்தயத்தையினும் லோச்சனாபியாம் பிபன்னிவ விபீஷன் கிட்ட கேட்கறா, நானே அங்க வந்துருக்கிறேன், நீயே இங்க வந்த, நான் தான் அந்த இடத்துல வரேன்னு. சுவாமி தேசியன் அழகா வியாக்கியானம் பண்றார். எம்பெருமான் என்ன சொன்னாராம், ஏன்பா விபீஷனா நீயே இந்த கரை தாண்டி இந்த பக்கம் ஏன் வந்த, நீ அங்கிருந்தே கத்தினா நான் ஆதி மூலமே கத்தின யானைக்கு ஓடி வந்த மாதிரி நான் இங்கிருந்து அங்க வர வேண்டாமோ, நீ அங்கிருந்தே ஒரு கூப்பாடு போட்டா போருமே, நான் உடனே அங்க வரணுமே, நானு எப்படியாவது அடிச்சு பிடிச்சிருந்து ஏதாவது விதத்துல வந்தாகணுமே நானு அப்படின்றான். ஏன்னா அத்தனை ஆசை எம்பெருமானுக்கு இருக்கு, நீ ஏன் இவ்வளவு சிரமப்படுறேன்னு விபீஷனுக்கும் மேலே எம்பெருமான் பாரித்து தான் என்னை முற்றப்படுகிறான். அப்ப கண்ணாலே விபீஷன் போய் என்ன கைங்கரியம் பண்ணலாம், அடியேன் கைங்கரியம் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்படி எம்பெருமான் விபீஷனை பருகிவிட்டார் அப்படின்னு ராமாயணத்துல வரும், ஸ்ரீமத் ராமாயணத்துல. அந்த மாதிரியாக பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான்,
காருக்கும் காட்கரையப்பன் கடியனே அப்படின்னு. போஷ்ய சக்தியை பாராதே அதிமாத்திர போக வருஷக சுவாவனான யா எவ்வளவு தாங்குவார் எவ்வளவு தாங்க மாட்டார்ன்னு பார்க்காமல் மழை பெய்யற மாதிரியாக நான் எவ்வளவு தாங்குவேன் எவ்வளவு தாங்க மாட்டேன்னு தெரியாமல் என்கிட்ட இத்தனை ஆசக்தியை பண்ணுகிறான் அர்த்தம். இங்க இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொல்றார், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவான் காணிலன்றார் ஒற்ற என்னை உடைய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். இந்த இடத்துல முற்ற பருகினான் அப்படின்னு இருக்கு. அதாவது என்னை முற்றவும் தானுண்டான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தது. அவன் முற்றவும் தானுண்டான் அப்படின்னு கோளுண்டான் அன்றி வந்து என்னுயிர் தானுண்டான் நாலு நாள் வந்து என்னை முற்றவும் தானுண்டான் அப்படின்னு. தான் உண்டான்னா அனுபவித்தான் அர்த்தம். இங்க பருகினான்னாலும் அனுபவித்தான் தான் அர்த்தம். ஆனா அதுக்கு இதுக்கு அழகான வித்தியாசம் ஒன்று சொல்ற, என்னை முற்றவும் தானுண்டான் அப்படின்னு. அப்புறம் பெருமாளுக்கே தோணித்தான் உண்டால் போறாது பருக வேணும் அப்படின்னு, சாப்பிட்டா போறாது. ஏன்னு கேட்டானா உண்டவனுக்கு தண்ணீரும் அபேட்சிதமாகையாலே தண்ணீர் குடித்தபடி சொல்றார் சொல்லிக்கா சொன்னார் இதனில் அவனுடைய உண்ணும் சோறு பருகு நீர் இருக்கும்படி ஆயிற்று. அழகான விஷயம் இது. ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு திருக்கோளூர் பாசுரத்துல சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றானா, தனக்கு உண்ணும் சோறும் பருகு நீரும் ஆழ்வார் நினைக்கிறான். எனக்கு உண்ணும் சோறும் ஆழ்வார் தான், எனக்கு பருகும் நீரும் ஆழ்வார் தான் அப்படின்னு அந்த மாதிரி எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த அளவு ஈடுபாடு தாரக போஷகமாக நினைத்து கொண்டிருக்கிறான். அதான் முன்னாடி உண்டான் அப்படின்னு சொன்னார். முன்னாடி என்னை முற்றமும் தான் உண்டான், இப்ப வாரித்து தான் என்னை முற்ற பருகினான் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் உண்டாங்கிறத காட்டிலும் பருகினாங்கச்ச மொத்தமாக அப்படியே கரைத்து கொடுத்து விட்டான்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அர்த்தம் கிடைக்குது. இப்படியாக எம்பெருமான் எனக்கு செய்ய வேணுமோ அப்படின்னு. கடியனாய் கஞ்சனை கொன்றவிரான் தன்னை கொடுமதில் தென்குருகும் ஒரு சடகோபன் சொல் வடிவமை ஆயிரத்தி பத்தினாள் சன்மம் முடிவெய்தி நாசம் கண்டீர்களின் காணலே. கடியன் எம்பெருமான்னு சொல்லி முடிச்சார். கடியன்னா செய்யக்கூடியவன் அப்படின்னு அதையே மறுபடியும் சொல்றார் அழகாக. கடியனாய் கஞ்சனை கொன்றபிரான் தன்னை அப்படின்னு, அதாவது ஆசிரியர்கள் ஆசிரியருக்காக ஏதேனும் செய்யலும் இங்கனே அதிவாத்திரமாக செய்யலும் சுபாவனா இருந்தவனை சொன்ன இப்பத்து அப்படின்னு இந்த பத்துடைய இந்த பத்து பாசத்தினுடைய தாற்பயத்தை சொல்லும்போது புல்லாம் சொல்லும்போது பக்தர்களுக்காக எது செய்தாலும் அதை அதிமாத்திரமாக செய்வான், ரொம்ப அதிகமாக ஈடுபாடு காண்பித்து எம்பெருமான் செய்வான் அப்படின்னா, ஏதோ ஏதோ ஒன்று செய்வோம் போவோம் அப்படின்னு இருக்க மாட்டான் அப்படின்னா. கரியனாய் சீக்கிரகாரியாய் அப்படின்னு, கரியனாய் கஞ்சனை கொன்ற பிரான் தன்னை, கம்சனை கொல்லணும், கம்சனை கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணணும், மதுரா நகரத்தில் இருக்க பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், இன்னும் பாண்டவர்களுக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணணும், எத்தனையோ துவாரகா நகரம் யாதவர்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும், எத்தனையோ காரியம் இருக்கு. அதனால பார்த்தார் சீக்கிரம் முதல்ல கம்சன் கதையை முடிச்சுடலாம், இங்கேருந்து பிருந்தாவனத்திலேருந்து போய் கம்சனை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காரியத்தையும் பண்றாராம். ஒரு சின்ன வயசுல நேர பிறந்த உடனே அங்கிருந்து ஆயுர் குலத்துக்கு வந்து இங்கே இவர்களுக்கெல்லாம் கிடுகிடுன்னு என்ன அனுகிரகம் பண்ணணும், பூர்ணமாக மொத்த அனுகிரகத்தையும் இவர்களுக்கு பண்ணிவிட்டு அகவான் பட்டன் இங்கிருந்து கிளம்பி போய் கம்சனை கொன்று உடனே எதுகுலத்தை ஸ்தாபனம் பண்ணி அங்கே ராஜாவாக்கி உக்ரசேனரை ராஜாவாக்கி அங்கிருந்து மறுபடியும் துவாரகைக்கு போய் அங்கே ஒரு ராஜ்யத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி பாண்டவர்களுக்கு அனுகிரகம் செய்து எல்லா திவ்ய மகிழ்ச்சி எல்லாம் விவாகம் செய்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்து இப்படியெல்லாம் பண்ணுறான். இதெல்லாம் அப்படியே மீன வேஷம் பார்த்துந்தே இதெல்லாம் கொஞ்ச நாள் நடக்குமா? கடியனாய் கஞ்சனை கொன்ற பிராந்தன்னை கொடிமதில் தென்குருகூர் சடகோவன் சொல்கொடியோட மதில் இருக்கக்கூடிய திருநகரி, அந்த திருநகரிக்கு நிர்வாகரான ஆழ்வார் அவர் சொன்ன இந்த ஆயிரத்தி இப்பத்துங்கிறது வடிவமை ஆயிரத்து இப்பத்து வடிவு அமைந்திருக்கிறது, அழகு பூர்ணமாக இருக்கிறது அர்த்தம். ரொம்ப அழகான திருவாய் மொழி அப்படின்னு அர்த்தம். சர்வ பிரகார சோபனமான அர்த்தம் சாய்க்கிற சாட்சசம், எல்லா பிரகாரத்திலும் ரொம்ப சோபனமாக இருக்கக்கூடிய திருவாய் மொழி. ஆயிரத்தொழிப்பத்தும் என்ன ஆகும் கேட்டா, ச இப்பத்தினால் ஜன்மம் முடிவெய்தி நாசங்கண்டீர்கள் எங்காணலே, நம்மளுடைய ஜென்மத்துக்கு முடிவு வந்துடும். எங் காணல் அப்படின்னா காணல் நீர் போல இருக்கக்கூடிய சம்சாரம் அது வந்து நாசம் கண்டு அதுக்கு நாசம் வந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். எங் காணல் நம்முடைய மிருக திருஷ்ணை நம்முடைய சுகஹேதுத்துவ பிராந்தி விஷயமான சம்சாரமானது அப்படின்னு. காணல்னா காணல் நீர் ஒன்று இருக்கு,
வெயிலே ஜலம் இருக்க மாதிரி தெரியும், ஆனா ஜலம் இருக்காது, தூரத்தையும் பார்த்தா ஜலம் இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி சம்சாரத்துல சுகம் இருக்க மாதிரி தெரியறது, கடைசியில் பார்த்தா துக்கம் தான் நிறைய இருக்கு, சுகம் பெயருக்கு தான் இருக்கு. மேலே மேலிருந்து பார்க்கச்சா நிறைய சுகம் மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் துக்கம் தான் நிறைய தெரியுது. அதனால சம்சாரத்தையே காணல் அப்படின்னு சொல்றாராம். அதனாலதான் பிள்ளான் சொல்ற நம்முடைய சம்சாரத்தை சகாரணமாக போக்கும் அப்படின்னு சொல்ற. அப்போ எங் காணல், எம்முடைய காணல் நீர் சுகஹேதுத்துவ பிராந்தி விஷயமான சம்சாரமானது, அதே சம்சாரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நாசம் கண்டீர்கள், மொத்தமாக நாசமாகும், நிச்சேஷமாக நசிக்கும். கண்டீர்களை பார்த்துக்கோங்க, மொத்தமாக போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு அதை உறுதிப்பட கண்டீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன், கேளுங்க நேர பாருங்க, சம்சாரம் மொத்தமாக போய்விடும். வடிவமே ஆயிரத்து இப்பத்தி நாலு சன்மம் முடிவைதி நாசம் கண்டீர்களின் காணலே அப்படின்னு. இதுல எம் காணலே அப்படின்னு இருக்கு, எம்னா எங்களுடையன்னு அர்த்தம், நம்முடைய அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதாவது சம்பந்திகளையும் கூட்டி சொல்லுகிறது, இத்திருவாய் மொழியை கற்பாரை சம்பந்திகளாக சுவீகரித்து நிர்தேசித்தபடி, அதாவது நமக்கு தானே பலன் சொல்லணும், அப்ப நாசம் கண்டீர்கள் உம் காணலேன்னு சொல்லணும், உங்களுடைய காணல்லாம் போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும், உங்களுடைய சம்சாரம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு தானே சொல்லணும். ஆழ்வார் தன்னையும் கூட்டிருந்தார், நம்மளையும் கூட்டிருந்தார், ரெண்டு பேரும் நம்ம எல்லாருடைய சம்சாரமும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொன்னார். இதுல ஒரு வேடிக்கை ஒண்ணு இருக்கு, என்ன கேட்டா ஆழ்வார் திருவாய்மொழி அருளி செய்கிறவர், அவருக்கு சம்சாரம் நிவர்த்தி ஆகும்னு அது ஓரளவு புரியுறது. நாம திருவாய்மொழியை படிக்க போறோம், பாராயணம் பண்ண போறோம், நம்ம ரெண்டு பேரையும் அருளி செய்த ஆழ்வார் இங்க, அதை நாம பெருமாக சந்த சொல்லி கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியோ சந்த சொல்லியோ புஸ்தகம் பார்த்தோ ஏதோ ஒண்ணு பாராயணம் பண்றோம் பேர் பண்ற நாம எங்க, ஆனா ரெண்டு பேரையும் ஒன்னா கூட்டிண்டு நம்மளுடைய சம்சாரம் போயிடும் அப்படின்னு. இத்திருவாய்மொழியை கற்பாரை சம்பந்திகளாக சுவீகரித்து, இந்த திருவாய்மொழியை யார் கற்கிறாளோ அவர்கள்லாம் எனக்கு வேண்டியவர்கள், எனக்கு சம்பந்திகள், என்னுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு ஆழ்வார் அவள் அபிமானிச்சிருக்காராம். பெருமாள் அபிமானம் மாதிரி இது ஒரு ஆழ்வார், அதனாலதான் நம்ம ஆழ்வார், நாம அவரை நம்ம ஆழ்வார், பெருமாள் சொன்னாரா நம்ம ஆழ்வார்னு சொல்லிட்டு, நம்மளும் நம்முடைய ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம், நமக்கே உரியவர்னு ஆழ்வார் நம் அப்படின்னு நம்மளையும் தன்னுடைய கோஷ்டியில சேர்த்துக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். அதனாலதான் எங் காணம்னா நம்முடைய மிருகதிருஷ்ணா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். கடியனாய் கஞ்சனை கொன்ற வீராந்தன்னை கொடுமதில் தென்குருகூர் சடகோபன் சொல் வடிவமை ஆயிரத்து இப்பத்தி நாள் சன்மம் முடிவைதி நாசம் கண்டீர்களின் காணலே ஆசிதற்காக ஏதேனும் செய்யலும் இங்கனே அதிமாத்திரமாக செய்தருளும் சுபாவனாய் இருந்தவனை சொன்ன இப்பத்து பகவத் அனுபவ விரோதியான நம்முடைய சம்சாரத்தை சகாரணமாக போக்கும் என்கிறார். ஜென்மம் முடிவெய்தனா பகவத் அனுபவத்துக்கு விரோதா, பகவத் அனுபவம் கழிச்சுட்டு இருக்கு, அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய சம்சாரத்தை போக்கி அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியத்வாது அகில பதிதையா சாந்தராத்மத்வ பூம்னா அசக்கே சக்தத்வ பூம்னா ஜலது தனுதையா பவ்யதா கருஷகத்வாது ஔதாரியாதேர்விசிஷ்டாதபிச்சபவபிருதாம் ரக்ஷணேதி பிரதங்காத் விஸ்மர்த்தும் நைவ சக்யோ ஹரிர்த்தி சடஜித் கம்ச ஜயதாரமாக. இங்கே சுவாமி தேசியன் விஸ்மர்த்தும் நைவ சக்யா, எம்பெருமான் மறக்கப்பட முடியாதவன், மறக்கப்பட முடியாதபடி தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். அண்ணா அதைத்தான் இங்க பிள்ளான்னு சொன்னார் இல்லையா, அதிமாத்திரமாக செய்வ அதிமாத்திரம் ஆசக்தியை காண்பிப்பவன். அதனால இப்ப ஆழ்வார் என்ன பண்றாருனா, என்னைக்கோ நடந்த வைபவத்தை தான் இப்ப நினைச்சுட்டு இருக்க, திருக்காட்கரை எப்பன் இப்படி எல்லாம் நடந்து கொண்டான்ங்கிறத நினைச்சுன்னு இப்ப பேசுற. அடுத்த திருவாய்மொழியை எங்கானால் அகங்கழிவாய் அப்படிங்கறது ஆழ்வாருடைய வியோக திசையில வரக்கூடிய திருவாய்மொழி. அப்போ இன்னுயிர் சேவலும் அப்படிங்கிறதுல அங்கேயும் அப்படிதானே இருந்தது. அப்போ இன்னுயிர் சேவலும் முன்னாடியும் ஆழ்வாருடைய வியோக திசை தான், பின்னாடியும் எங்கானால் அகங்கழிவாய் அப்படியும் வியோகத்துல இப்ப தூது விடுகிறார். திருமூழி களத்து எம்பெருமானுக்காக பட்சிகளை தூத்து விடுகிறான் வருது. அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த திருவாய்மொழி இருக்கும் இல்லையோ, இது எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, பழசை நினைச்சு சந்தோஷப்படுறான் வருது. வியோக திசையில இருக்கச்சியே எம்பெருமான் முன்பு பரிமாறின பரிமாற்றங்களை அவனுடைய மாயங்களை நினைதோரே ஆழ்வார் உருகுமால் நெஞ்சம் அப்படின்னு உருகி கொண்டிருக்கார் அப்படின்னு வருது இங்க. அதனால
விஸ்மர்த்தும் நைவ சக்யா, அவனுடைய பரிமாற்றங்களை பார்த்தால் அவனை மறக்க முடியாது அப்படின்னு தானே சாதிக்கிற, மறக்க முடியாதோட பரிமாற்றம் செய்திருக்கான். அதனால அதை தான் இந்த திருவான்மொழியிலே திருவுள்ளப்பட்டார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாக்கிய, மறக்க முடியாதபடி எம்பெருமான் நடந்து கொள்பவன், மறக்க முடியாதபடி அதிமாத்திரம் பிராவண்யங்களை ஈடுபாட்டினை காண்பிக்கக்கூடியவன், ஸ்நேகங்களை காட்டக்கூடியவன் அப்படின்னு. அதுல இன்னைக்கு நம்ம பாசுர பாசுரத்துல ஔதாரியாதேர் விசிஷ்டாது அப்படின்னு ஆச்சரியமான ஔதாரிய அதிசயம் உடையவன் அப்படின்னு சொன்னார். அது ரெண்டு பாட்டை குறிக்கும். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது கால நீர்மேக தென்காக்கரை எண்ணப்பற்கு அப்படின்னு, இப்பவும் பார்த்தானா பேரிதழ் தாமரைக்கண் அப்படின்னு ஆரம்பித்து அத கால நீர்மேக தென்காக்கரை எண்ணப்பண்ணு எட்டாவது பாசம், ஒன்பதாவது பாசமும் பேரிதை தாமரக்கண் கனிவாயதோ காரடில் மேக தென்காக்கரை கோயில் கோல் சீரடில் நாள் தடந்தோல் தெய்வ வாரிக்கே அப்படின்னு ரெண்டுத்துலயுமே காலநீர் மேகம்னு சொல்லியிருக்கார். அதனாலே தெரிகிறது ஔதாரியத்திலே விசிஷ்டா விசேஷமான ஔதாரியம் முதலானதெல்லாம் இருக்கிறபடியினாலே அப்படின்னு அர்த்தம். ஔதாரியாதேர் விசிஷ்டாது அப்பிச்சா இன்னும் கூட இருக்கு, ஔதாரியாதின்னு ஆதிபதம் இருக்கும் இல்லையோ, ஔதாரியம் மாத்திரம் இல்ல அழகு, ஏன்னா பேரிதழ் தாமரைக்கண் செங்கனிவா ஏதோர் அப்படின்னா சொல்லக்கூடியனால மேகத்துக்கு ஔதாரியம் மாத்திரம் இல்லையே, மேகத்துக்கு இன்னும் எத்தனையோ குணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்போ அழகான மேகம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக குளிர்ச்சியான மேகம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கணும், எல்லா விதத்திலையும் சிறந்தவனாக இருக்கான். அபிச்ச பவபிருதாம் ரக்ஷனே அதிப்பிரசங்காது, ஜீவர்களை ரட்சிப்பதில் அதிப்பிரசங்காது மிகவும் அதிக ஈடுபாடு, சங்கம்னா ஈடுபாடு உடையவன். ஏன்னா பாரித்து தான் எண்ணில் முற்றும் எண்ணில் முன்னம் பாரித்து தான் எண்ணை முற்றப்பருகினான் அப்படிங்கிறபடினாலே சேதன ரக்ஷணத்திலே இவர்களை காட்டிலும் தானே முன்னே முயலுபவன் அப்படின்னு சொல்றார். ரக்ஷணம் பண்ணுங்கும் போது ஜீவாத்மா முயற்சி எடுப்பதற்கு முன்னாடி பரமாத்மா முயற்சி எடுக்கிற, உண்மையில பரமாத்மாவுடைய ஒரு முயற்சியினால்தான் இவனுக்கே முயற்சி வருது அப்படி நாம பார்த்துருக்கோம் இல்லையா. ஏதோ ஒரு எதிர்ச்சா சுக்கிரதமோ ஏதோ ஒண்ணு வச்சுண்டு அந்த ஜீவனை ரட்சித்து விட வேணும் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ண, அதனுடைய பலனாகத்தான் ஜீவாத்மாவானவன் மெதுவா இந்த பக்கமே திரும்ப ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு இந்த பக்கம் திருப்பமே கிடையாது, அவன் எல்லாம் சம்சாரியாவே இருந்துட்டு இருப்பான். திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே எம்பெருமானுடைய கருணை தான். அந்த கருணைக்கு காரணம்னு ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஒரு வியாஜம்தான், ஏதோ எதிர்ச்சா சுக்கிரதமோ இல்ல அஜ்ஞாத சுக்கிரதமோ ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுண்டு பட்டன்னு எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை தன்னுடையவனாக ஆக்கி கொள்ள வேணும்னு அவன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம்தான் ஜீவாத்மாவுடைய பிரவிற்த்தி ஆரம்பம், அதுக்கப்புறம்தான் ஞானம் முதலானது ஆச்சாரிய சம்பந்தம் பரிசா என்னென்ன வரணுமோ எல்லாம் ஒரு சமாசேனம் பரநியாசம் வரைக்கும் எல்லாம் வரணும். அதனால முதல்ல எம்பெருமான் தான் ஆரம்பிக்கிறான். அதனால பவபுருதாம் ரக்ஷனே அதிப்பிரசங்கம், ஜீவர்களை ரட்சிப்பதில் அதிகமாக பிரசங்கம் உடையவன், பிரசங்கம்னா இங்க ஆசங்கம்னு அர்த்தம், அதிகமாக ஈடுபாடு உடையவன், ஜீவர்களுக்கு முன்னாடி அவன் கடியனாக சீக்கிரக்காரியாக செயல்படக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். விஸ்மர்த்தும் நைவ சக்கியா ஹரிஹி இதி சடஜித் கம்ச ஜேதாரமாக, இதுல கம்ச ஜேதாரமாக கம்சத்தை ஜெயித்த கண்ணனை பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னா, ஏன்னா அந்த கடைசியை பாசுரத்துல கம்ச ஜேதான் வருதோ இல்லையோ, அதுல கடியனாய் கஞ்சனை கொன்ற வீரான் தன்னை அப்படின்னு, கண்ண கம்சனை கொன்றான் அப்படின்னா எதுக்காக கேட்டான்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிச்சு தடையா வருவா யார் இருந்தாலும் வாளை கொன்று விடுவான் அப்படிங்கிறதான் கிருஷ்ணாவதார பிரசங்கமே பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு. பகவான் வந்து யாரையும் கொல்லணும்னு வரல, முதல்ல பகவான் தான் அங்கிருந்து மதுரையிலேருந்து அங்கிருந்து நேரம் வந்து இங்க வந்து சொல்லியோ கோகுலத்துக்கு வந்தா சொல்லியோ, இங்க எதுக்காக வந்தான்னா கோப கோபிகளுக்கும் கோக்களுக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு வந்திருக்கான். ஆனா இவன் அனுகிரகம் பண்ண விட்டாதவழி தடுக்கிறவர்கள் பூதனாதிகள், பூதனா சகடாசன இவனை ஒழிச்சுடுறேன் அப்படின்னு வர, அப்போ கண்ணன் வந்து என்ன பண்றான் பக்தர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணிச்ச நடுவுல தடையா வரவர்களை எல்லாம் ஒழித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டான், பூதனாதிகளை எல்லாம் ஒழித்தான். அந்த ரீதியில் தான் மதுரா நகரத்துல இருக்கிறவர்கள் இன்னும் எது குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு வரைச்ச அதுக்கு தடையா இருக்கிறவன் கம்சன். அதனால்தான் பிரதிபந்த நிரசனம் பண்ணி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான்னு அங்க பிள்ளான் சாதிக்கிற. பிள்ளான் அங்க சாதிக்கும் போது பகவத் அனுபவ விரோதியான சம்சாரத்தை சகாரணமாக போக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால விரோதியை போக்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அது நம்மளால முடியாது, எம்பெருமான் செய்தாதான் முடியும். அவன் அந்த விஷயத்தை அதிமாத்திரம் ரொம்பவும் ஈடுபாட்டோடு கூட எம்பெருமான் செய்வான் அப்படிங்கிற அர்த்தம் தான் இதனாலே துணிக்கிறது. விஸ்மர்த்தும் நைவ சக்கியோ ஹரிதி சடஜித்
கம்ச ஜேதாரமாக அப்படின்னு பார்த்தோம். இதனாலே ஆச்சரியமான ஒரு திவ்யதேச அனுபவத்தோடு கூட எம்பெருமானுடைய அனுகிரக அதிசயத்தை நாம் பார்த்தோம். அடுத்த திருவாய்மொழி, எங்கானலகங்கழிவாய் இறை தேந்திங்கிணிதமரும் செங்காலமடனாராய் திருமூழி களத்துறையும் கொங்கார் பூந்துழாய் முடியும் குடக்கூத்தற்கு எந்தூதாய் நுங்கால்கள் என் தலைமேல் கிழிமீரோ நுமரோடே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.